ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ப்ராஜெக்ட் 17A பற்றி பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் 17A எப்படி பார்த்துட்டீங்கன்னா, இந்தியன் நேவிக்கு 7 ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்ட போர்க்கப்பல்களில் இந்தியன் நேவிக்கு கொடுக்கறது தான். ஸோ இந்த 7 ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்ட போர்க்கப்பலினுடைய நிலை இப்போ எந்த நிலமையில இருக்கு, இந்த கப்பல் இப்போ எந்த அளவுக்கு தயாராகிட்டு வந்துட்டு இருக்கு, இந்த கப்பலினுடைய பலம் என்ன, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆயுதங்கள் என்னென்ன, எந்தெந்த ஆயுதங்கள் இதில் பயன்படுத்துகிறோம், எப்படி இந்த ஆயுதங்கள்லாம் செயல்பட போகுது, இந்த கப்பலினுடைய முக்கியமான ஸ்ட்ரென்த் என்ன, இந்தியன் நேவி இதை எப்படி பயன்படுத்த போறாங்க, சோ இந்த ப்ராஜெக்ட் 17A எப்ப ஆரம்பிச்சது, இந்த ப்ராஜெக்ட் 17A எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ப்ராஜெக்ட் 17A பத்தின ஃபுல் டீடைல் கிளியரன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். சோ வீடியோ கடைசி வரை பாருங்க, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நம்ம சேனல்ல தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் போட்டுட்டு வரோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேவியை பொறுத்தவரை பல கட்டமைப்பு இருக்கு, அதுல இந்த ஸ்டெல்த் ஃபிரிஜெட்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டெல்த் ஃபிரிஜெட்ஸ் பாத்துட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா சிவாலிக் கிளாஸ் ஷிப் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கு அடுத்த கேட்டகரியில தான் இந்த நில்கிரி கிளாஸ் ஷிப்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஷிப்ஸ் தயாராகிட்டு வருது. சோ இந்த நில்கிரி கிளாஸ் ஷிப்ஸ் தயாரிக்கிறது இந்த ப்ராஜெக்ட் 17A நோக்கமே. டோட்டலா 7 போர்க்கப்பல்களை இந்த ப்ராஜெக்ட் 17A படி தயாரிக்க போறாங்க. இந்த 7 போர்க்கப்பல்களும் ஒரே மாதிரியான திறன்களை கொண்டதுதான். சோ இந்தியன் நேவியில ஆல்ரெடி ஏகப்பட்ட ஸ்டெல்த் ஃபிரிஜெட்ஸ் நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு ஒரு கப்பல் தயாரிப்பதற்கான முதல் கேட்டகரியில் 5 கப்பல்கள் இருக்கு. நிறுவனங்களும் சேர்ந்து 5 கப்பல்களை லே டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து 2 கப்பல்களை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ 2 கப்பல்கள்ல எந்தெந்த கப்பல்களை இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க அப்படினு பார்த்தீங்கன்னா, INS நீலகிரி அண்ட் INS இம்கிரி, இந்த 2 கப்பல்கள் லான்ச் பண்ணிட்டாங்க. சோ டோட்டலா இந்த 7 கப்பலோட பெயர் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்தியன் நேவில இருந்த ஃபிரிஜெட்ஸ்னுடைய பெயர் தான் இதுக்கு வச்சிருக்காங்க. சோ இந்த பெயர் என்னென்ன அப்படினு பார்த்தீங்கன்னா, INS நீலகிரி, INS இம்கிரி, INS வித்யகிரி, INS மகேந்திரகிரி, INS தாரகிரி, INS தூணகிரி, இந்த கப்பலோட பெயர்கள். இனி வர வர கப்பல்களுக்கு அடுத்தடுத்து இந்த பெயர்கள் வைப்பாங்க அப்படின்றத சொல்லலாம். சோ இந்த ப்ராஜெக்ட் 17A படி முதல் கப்பல் எப்ப வருது அப்படின்றது பாத்துட்டீங்கன்னா, 7 கப்பல்களுடைய முதல் கப்பல் வந்து 2022 இந்தியன் நேவில அபிஷியலா வந்து ஃபுல் ஆபரேஷனலா செயல்படும் அப்படின்றது டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ இந்த கப்பலை பொறுத்தவரை எதுக்கு பயன்படுத்துவாங்க? சோ பொதுவா இந்த கப்பல்கள் போர் கப்பல்கள் கேட்டகரியில ஃபிரிஜெட்ஸா மிக சிறப்பா செயல்படும். சோ அப்படி பார்க்கும்போது இந்த கப்பல்கள் ஸ்டெல்த் ஃபீச்சர் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிவாலிக் கிளாஸ்ல இருக்கக்கூடிய இந்த கப்பலுடைய டிசைன் இருக்கிறதுனால இந்த கப்பல் சிவாலிக் கிளாஸ்னுடைய கப்பல் போலவே இருக்கும் அப்படின்ற சொல்றாங்க. அதே சமயத்துல இதுல லேட்டஸ்ட் ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸும் அடங்கி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இந்த கப்பலை பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஆயுதங்கள் என்னென்னு பாத்துட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து பேரக் கேட் மிசைல், ரெண்டாவது வந்து பிரம்மோஸ் மிசைல். இந்த 2 டைப் மிசைல் இந்த கப்பலுடைய மெயின் ஆயுதமே. சோ 4,000 கோடி மதிப்புல இந்த கப்பல் தயாராகும் அப்படின்னு சொல்லும் போது இந்த கப்பலுடைய ஒர்த் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த கப்பலுடைய ஒர்த்தை பொறுத்தவரை அஃபென்சிவா இருக்கிறத விட இது டிஃபென்சிவா மிக சிறப்பா செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பகுதிக்கு போனாலுமே ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால எதிரி நாடுகளுடைய ரேடர்ல இந்த கப்பல்
கப்பல் எமிட் ஆகாது. அதே சமயத்துல இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய பேரகைட் மிசைல் மிக சிறப்பா இந்த கப்பலை வந்து தற்காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். அஃபென்சிவா இந்த கப்பல் எப்படி செயல்படும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, பிரம்மோஸ் மிசைல். பிரம்மோஸ் மிசைல பொறுத்தவரை மிக சிறப்பா செயல்படக்கூடியதுதான். இந்த கப்பல்ல 8 பிரம்மோஸ் மிசைல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கப்பல்ல. சோ இப்ப இருக்க இந்த 8 பிரம்மோஸ் மிசைல் பாத்துட்டீங்கன்னா அக்யூரேசியா செயல்படக்கூடியது. உலக நாடுகள்ல பிரம்மோஸ் மிசைல் மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. அஃபென்சிவாவும் இந்த கப்பல் மிக துல்லியமா செயல்படும். டிஃபென்சிவ்ல மிக சிறப்பா செயல்படக்கூடியது. அதுக்கடுத்து இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் பத்தி பார்க்கலாம். சோ சிவாலிக் கிளாஸினுடைய டிசைன் இந்த கப்பல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த இரண்டு கப்பல்களுமே தோராயமா ஒரே அளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் தான் வச்சிருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது சிவாலிக் கிளாஸ்ல 257 பேர் இருப்பாங்க, அதுல ஆபீசர்ஸும் இருப்பாங்க. பட் இந்த கப்பல்ல 150 பேர் போதுமான அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபீசர்ஸும் இதுல அடங்கும். ஏன் அப்படின்றது பாத்துட்டீங்கன்னா, இந்த கப்பல்ல தானியங்கிகள் மிக அதிகமா இருக்கு, ஆட்டோமேஷனா செயல்படும் அப்படின்றத சொல்றாங்க. அதனால இந்த கப்பலுக்கு மிக அதிகப்படியான ஆட்கள் தேவையில்லை. இதனால என்ன யூஸ் அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் இருக்கும். சோ இது மூலமா வந்து 20% ஆபரேஷனல் காஸ்ட் வந்து நம்ம குறைக்க முடியும். சோ அதனால இந்த கப்பல்களுடைய அட்வான்டேஜஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கப்பலுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் வந்து 6670 டன்ஸ், லென்த் வந்து 149 மீட்டர், பீம் வந்து 17.8 மீட்டர். இதுல பயன்படுத்தக்கூடிய இன்ஜின்ஸ் எல்லாம் 2 MAN டீசல் இன்ஜின் பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது வந்து 2 ஜெனரல் எலக்ட்ரிக் LM2500 இன்ஜின் பயன்படுத்துறாங்க. சோ இந்த இன்ஜின் மூலமா இந்த கப்பலுடைய ஸ்பீட் மேக்ஸிமம் 59 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட் போகக்கூடியது. அடுத்து வந்து இந்த கப்பலுடைய ரேஞ்ச் பத்தி பார்க்கலாம். இந்த இன்ஜின் மூலமா இந்த கப்பல் 52 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட் போகும்போது 4600 கிலோமீட்டர் இதனால தொடர்ந்து இயங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 30-33 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட் போகும்போது 10200 கிலோமீட்டர் ரேஞ்ச் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மிக மிக அதிக தூரம் அப்படின்றத சொல்லலாம். ஒரு ஸ்டெல்த் ஃபீச்சர் கொண்ட ஒரு ஃப்ரிட்ஜெட்ஸினுடைய ரேஞ்ச் மிக அதிகமா இருக்கும் போது இந்த கப்பலுடைய செயல்பாடு மிக சிறப்பா இருக்கும். முக்கியமான ஆபரேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த கப்பலை பயன்படுத்தலாம். ரேடார் அண்ட் சோனார் கேட்டகரி வரும்போது இந்த கப்பல்ல பயன்படுத்தக்கூடிய சோனார் வந்து BEL HUMSA NG சோனார் பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது வந்து IAI 5L/M 2248 MF ஸ்டார்ஸ் பேண்ட் ASA ரேடார் பயன்படுத்துறாங்க. சோ இந்த இரண்டு கேட்டகரியிலுமே இந்த ரேடார் மிக சிறப்பா செயல்படக்கூடியதுதான். இந்த ரேடாரை பயன்படுத்துறது மூலமா டெக்ல இருக்கக்கூடிய ஆண்டனாவினுடைய எண்ணிக்கை குறைக்க முடியும் அப்படின்ற சொல்லிருக்காங்க. ஒரு ஸ்டெல்த் ஃப்ரிட்ஜெட் சொல்லும் போது எலக்ட்ரானிக் வார்பேர் முக்கிய பங்கு வகிக்கும். சோ எலக்ட்ரானிக் வார்பேர் பொறுத்தவரை முக்கியமா கப்பலுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் அப்படின்ற சொல்லலாம். எதிரி நாட்டினுடைய மிசைல் லான்ச் பண்ணாலோ இல்ல விமானங்கள் மூலமா மிசைல் லான்ச் பண்ணாலோ இந்த எலக்ட்ரிக் வார்பேர் அதை தடுத்து நிறுத்தும் அப்படின்ற சொல்லலாம். அதை பொறுத்தவரை BEL அஜெண்டா EW சூட் இருக்கு, எலக்ட்ரானிக் வார்பேர் சூட் இருக்கு, 4 கவச் டிகாய் சிஸ்டம் இருக்கு. சோ இதன் மூலமா வந்து இந்த கப்பல்களை மேலும் பாதுகாக்க முடியும் அப்படின்ற சொல்லலாம். அதுக்கடுத்து மெயினான ஆயுதங்கள். மெயினான ஆயுதங்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, பேரகைட் மிசைல். இந்த பேரகைட் மிசைல் எத்தனை இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. 38 பேரகைட் மிசைல் இருக்கு. சோ இந்த 38 பேரகைட் மிசைல் சாதாரண ஒண்ணா? இல்லவே இல்ல. இந்த பேரகைட் மிசைல் மிக சிறப்பா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல செயல்படக்கூடியது. சோ அப்படி பார்க்கும்போது 38 பேரகைட் மிசைல்னா அந்த கப்பலுடைய பாதுகாப்பை எந்த அளவுக்கு உறுதி செய்யறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இந்த கப்பல்கள் நம்மளுடைய விமானம் தாங்கி கப்பல்களுக்கு பாதுகாப்பு தரும்போது அந்த பாதுகாப்பை 100% உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து என்னடா 38 பேரகைட் மிசைல் இருக்கு, பிரம்மோஸ் மிசைல் எத்தனை இருக்கு அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். பிரம்மோஸ் மிசைல் 8 தான் இருக்கு. பட் 8 இருந்தாலும் இந்த 8 பிரம்மோஸ் மிசைலுடைய அக்யூரசி உங்க எல்லாருக்கும் தெரியும். 8 பிரம்மோஸ் மிசைலுமே 8 கப்பல்களையும் தாக்கி அழிக்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய வல்லமை இருக்கு அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கடுத்து செகண்டரி வெப்பன் சைடு வரலாம். BAE 5 in 62 கேலிபர் MK-45 நேவல் கன் இதுல பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து வந்து 2 AK-630 CIWS கன் பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து RBU-6000 ASW ராக்கெட் லான்ச்சர் பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், எல்லா கப்பல்ல இருக்கக்கூடிய டார்பிடோ டியூப்ஸ். இதுல வந்து 2 ட்ரிபிள் டார்பிடோ டியூப்ஸ் இருக்கிறதுனால அண்டர் வாட்டர் அட்டாக்ல மிக சிறப்பா செயல்பட முடியும். சோ இந்த மெயினான ஆயுதங்களுக்கு அடுத்து முக்கியமா செயல்படக்கூடியது ஹெலிகாப்டர்ஸ் தான். சோ 2 ஹெலிகாப்டர்ஸ் இந்த ஒரு கப்பல்ல ஏற்க முடியும். ஒன்னு வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட்ஸ்னுடைய த்ரூ 2 பயன்படுத்த முடியும், இல்லனா வந்து Sea King 42B ஹெலிகாப்டர் இந்த கப்பல்ல நம்ம பயன்படுத்த முடியும். சோ டோட்டலா இந்த ப்ராஜெக்ட் 17A படி பார்த்துட்டீங்கன்னா 7 ஸ்டெல்த் ஃப்ரிட்ஜெட்ஸ் இந்தியன் நேவிக்கு கொடுக்கறதா, நில்கிரி கிளாஸ் ஷிப்ஸ் தயாரிச்சு கொடுக்கறதா. என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட இந்த ஒரு கப்பல் சொல்லும் போது அஃபென்சிவா செயல்படுறத விட டிஃபென்சிவா மிக சிறப்பா இருக்கும் அப்படின்ற சொல்லலாம். இந்தியன் நேவியினுடைய முக்கியமான போர் கப்பல்களா இருக்கட்டும், விமானம் தாங்கி கப்பல்களா இருக்கட்டும், 100% இந்த கப்பல்னால பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மேக்ஸிமம் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் இதா சொல்றாங்க. என்ன பொறுத்தவரை இந்த கப்பல் வந்து அஃபென்சிவா இருக்கிறத விட டிஃபென்சிவா மிக சிறப்பா செயல்படக்கூடியதா. சோ மேலும் இது போல இன்னும் உங்களுக்கு டிஃபென்ஸ் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.